ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை மூணு விதமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் நான் ஒரு கப்பு நல்ல கப்பு குவி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து அதே கப்பில் 1¼ கப்பு தண்ணி நான் விட்டுக்கிறேன். இப்போ வந்து சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 1½ கப்பு போகுது. அந்த கப்பு நிறைய நான் குவியெல்லாம் எடுத்துருக்கிறேன், அதனால் 1¼ ஊற்றிட்டேன். இப்போது கொஞ்சம் போல் உப்பு, 1/2 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்து வைக்கிறேன் நான். அது மேல் மாவு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும்னு சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கணும், தண்ணி தளத்தளன்னு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம ஊற்றின தண்ணிக்கு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். நல்லா வந்து பாத்திரம் சூடாக இருக்கும் இல்லைங்களா, நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கரண்டியில் ரொம்ப சூடாக இருக்கும், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு திக்காயாச்சு. இப்போது சூடாக இருக்குது, நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து இதைய மாற்றிக்கலாம். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு வந்து கையிலையெல்லாம் ஒட்டலை பார்த்திங்களா. இதுதான் சரியான பதம். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது லிட்டு போட்டு வச்சாச்சு. பூரணத்துக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எள் வந்து இந்த கப்பில் 1 கப், அதாவது 1/2 கப்பு எள் வந்து நான் சேர்த்திருக்கிறேன். அந்த மெசரிங் கப்பில் இருக்குது இல்லைங்களா, 1/2 கப்பு, அதில் 1/2 கப்பு எள், 2 ஏலக்காய் சேர்த்திட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வாசனை வரும், வெடிக்கும். இப்போ பார்த்திங்களா வெடிக்குது, வாசனை வருது. இப்போ வந்து நம்ம தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கப்பில் திரும்ப 1/2 கப்பு வந்து நிலக்கடலை, 2 வந்து ஏலக்காய். இந்த நிலக்கடலை வந்து வறுத்தது தான், இருந்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து ஹோர்ஸை பொடியாகும். அதுக்காக இப்போ இதையும் நம்ம வந்து வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது எள், நிலக்கடலை 2 வறுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம 3வது பூரணமாக தேங்காய், 1 தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நெய் சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறக்காக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன், வாசனையாகவும் இருக்குது. இப்போ வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து பொடிச்சு அதில் சேர்த்திட்டேன், தேங்காயோட கலந்துட்டு. அந்த தேங்காய் வறுத்த தேங்காய் துருவல்லிருந்து 2 ஸ்பூன் எள்ளுக்கும் இந்த நிலக்கடலைக்கும் நான் எடுத்துட்டேன். அதுக்கு தனியாக வந்து வறுக்கலை, ஒன்றாவே வறுத்து அதுலேருந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலான்ட்டு விட்டேன். இப்போ இந்த தேங்காய் வந்து ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒன்றா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். எடுத்து நிலக்கடலையே ஃபஸ்ட்டு போட்டேன், போட்டு ஹோர்ஸை ஒரே ஒரு பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி. இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்து போகிறேன். இது வந்து நான் வடிகட்டி பார்த்துட்டு எந்த டஸ்ட்டுமே இல்லை, அதனால தான் டைரெக்டாக நான் சேர்த்துறேன். நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்துச்சுன்னா வடிகட்டி காய்ச்சி சேர்த்திக்கோங்க, அதுக்கு அல்லனா வெல்லம் சேர்த்திக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் வந்து பருப்பு எடுத்தேன். அதே கப்பில் 1/4 கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அதையும் ஒரே தடவை பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம எள் சேர்த்திட்டேன், அதையும் பல்ஸில் ஒரு தடவை ஒரே சுத்து தான், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் வந்துடும் பிரிஞ்சு. அதனால் இப்போ எள்ளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக வந்து நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன், அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ அதையும் பல்ஸில் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 பூரணம் ரெடி ஆகிடுச்சு, நிலக்கடலையும் எள். அடுத்தது தேங்காய் வந்து போட்டிருக்கிறேன். தேங்காயோட நம்ம அந்த சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதையும் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். தேங்காயும் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது, நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதனால் நல்லாயிருக்கு. இப்போ நிலக்கடலையும் எள், 3 பூரணம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மாவு வந்து எடுத்து பூரணத்துக்கு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள், இதுதான் சரியான பதம். மாவு வந்து ரெடியாக இருக்குது, நல்லா பிசைஞ்சதாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் போல் மாவை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வந்து உருட்டிக்கலாம். நீங்கள் பிகினஸாக இருந்ததுன்னா இந்த இலையில போட்டு தட்டிக்கலாம், அல்லது கையில் வேணாலும் தட்டிக்கலாம். நான் வந்து கையில் வேண்டாங்கிறதுக்காக இலையை போட்டிருக்கிறேன். இப்போ இலை போட்டு கொஞ்சம் போல் நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெய் இலைக்கு தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இலையை அப்படியே பூரண தேவையான அளவுக்கு வச்சுட்டு இப்படி மடக்கிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பிகினஸும் கூட ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம்.
அவ்வளோ ஈஸி கொழுக்கட்டை இந்த மாதிரி செய்கிறது. நம்ம கையில் வச்சு அந்த மாவெல்லாம் பிரியவே இல்லை பார்த்திங்களா, நல்லாயிருக்கு. இப்போ இனி ஒன்று செஞ்சு காட்டுற பாருங்கள். அளவாக பூர்ணம் வச்சுட்டு இப்போ நிலக்கடலை பூர்ணம் தான் நான் வச்சுருக்கிறேன். இலையை வந்து கரெக்டாக மடக்கி இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக ப்ரெஸ் பண்ண போது பூர்ணம் வந்து அளவாக வையுங்க, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, வெளியே வந்துடும். அப்புறம் ஓரங்களை மடக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தேங்காய் எண்ணெய் வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம், தண்ணி மட்டும் தொட்டுறாதீங்க, தேங்காய் எண்ணெய் தான். லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் வந்து தொட்டுக்கலாம். இப்போ வந்து மடக்கி விட்டுக்கலாம். சூப்பராக நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து நிலக்கடலை பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கிறேன், குட்டியாக தான் இருக்குது அச்சு, அதனால் சின்ன உருண்டையாக மாவு போட்டு உள்ளே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. பூர்ணம் வைக்கிற அளவுக்கு வந்து வேணும், அந்த கேப்பில் எல்லாம் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் தொட்டுட்டு வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எள்ளு பூர்ணத்தை வச்சு மேலே டாப்பிங்க்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறக்கு வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்தாச்சு பாருங்க. இனி ஒன்று செய்யலாம், கையிலேயே நம்ம வந்து பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா உள்ளே அழுத்தி விட முடியும். ஸ்பூனில் வச்சா கரெக்டாக வரல எனக்கு. இப்போ இதுவும் எடுத்தாச்சு பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. குட்டி குட்டி அச்சாக தான் இருக்குது, குட்டியாக இருந்தால் அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது வந்து நம்ம தேங்காயை வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன், அதில் வந்து வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து மாவை மடக்கி விட்டுட்டு நல்லா உருட்டிக்கலாம் கையில், அல்லது ரெண்டு கையில் வேணாலும் இப்படி லைட்டாக உருட்டுங்க, ரொம்ப வந்து அழுத்த வேண்டாம், லைட்டாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாகவும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. இது ஈஸியாக ஃபில் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மூணு விதமான பூரணம், நிலக்கடலை, எள்ளு, தேங்காய், மூணுமே ரெடி ஆயாச்சு. மூணுமே மூணு டிசைனில் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சதோ அந்த மாதிரி பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும் அப்படி கிடையாது, எது பிடிச்சோ அது பண்ணுங்கள். நம்ம வாழையில் போட்டு தேங்காய் எண்ணெய் தடவி அதில் வச்சு இல்லைங்களா, அதே இலையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன், தேங்காய் எண்ணெய் தான் அதனால் அப்படியே வச்சுட்டேன். இட்லி தட்டில் வச்சு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் விட்டால் போகுது, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த கொழுக்கட்டை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே பிள்ளையார் வச்சுருக்கிறேன் நான், சூப்பராக. அந்த பிள்ளையாருக்கு வந்து இங்கே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டைகள் வந்து வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிற அந்த பூர்ணத்தை வந்து நான் உருண்டையாக பண்ணி வச்சுக்கிறேன். நிலக்கடலையும் எள்ளு மிச்சமாயிருச்சு, மாவு கரெக்டாக போச்சு, அதனால் அதை உருண்டையாக வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நன்றி.